ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைலில் உள்ள ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டு மொபைலில் சமயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைனா அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் மெயில் ஐடி ஃபஸ்ட்லாம் இப்போ ஏகப்பட்ட இடத்துல சைன்இன் பண்ணிருக்கோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கூகுள்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் ஐடியில் சைன் இன்ட்டு எந்த ஒரு ஆப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ உங்களோட ஆப் எங்கெங்கெல்லாம் சைன்இன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும், இல்லை எதையாவது டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த செட்டிங். ஸோ உங்களோட மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் கூகுள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் ஃபார் கூகுள் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா கனெக்டட் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கனெக்டட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஸ் அண்ட் டிவைசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கீழே உங்களுக்கு மொபைலில் வந்து ஏதாவது ஆப்ஸ் வந்து லாகின் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதில் காட்டும். இப்போ நமக்கு வந்து எதுவும் இல்லை, அதனால் இல்லை காட்டலை. உங்களுக்கு ஏதாவது ஆப் அதில் காட்டுச்சு அப்படின்னா அதில் நீங்கள் லாகினில் இருக்க வேண்டாம்னு தோணுச்சு அப்படின்னா அதை நீங்கள் அந்த ஆப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த டிஸ்கனெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் அதிலிருந்து லாக் அவுட் ஆகிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏகப்பட்ட கீபோர்டு தீம் அது இதுக்காக நீங்கள் ஏகப்பட்டது ஏற்றி இருக்கலாம், அப்படி எதுவும் பண்ணாதீங்க. ஜிபோர்டு கீபோர்டு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான கீபோர்டு. இப்போ ஜிபோர்டு கீபோர்டால் உங்களுக்கு நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு மெசேஜ் வந்து தங்கிலீஷில் டைப் பண்ணும்போதே அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இதிலையே பார்த்தீங்க அப்படின்னா ஜிப் ஃபார்மெட்டில் உள்ளதுகளும் உங்களுக்கு ஏகப்பட்டது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் எப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்படியே டைப் ஆகும். இதே இது நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் ஒருத்தருக்கு டைப் பண்ணணும், உங்களுக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இதில் மேலே பாருங்கள் இந்த டிரான்ஸ்லேட் ஐக்கான் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் நீங்கள் டைப் பண்ணுற லாங்குவேஜும் ரைட் சைடில் என்ன லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் ஆகணுமோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் இங்கே தங்கிலீஷில் தான் டைப் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கீழே இந்த இடத்துல தான் டைப் ஆகும். நார்மலாக டைப் பண்ணதுக்கும் இப்போவும் பாருங்கள் வித்தியாசம் இருக்கும். பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் குட் மார்னிங் அப்படின்னு வந்துட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணியே அவங்களுக்கு இங்கிலீஷில் சென்ட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த ட்ரிக் வந்து எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஜிபோர்டு மூலமாக நீங்கள் வாய்ஸ் மூலமாகவும் டைப் பண்ணிக்க முடியும். இந்த இதில் மைக் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த மைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிற பேச இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆயிரும். பட் நீங்கள் என்ன லாங்குவேஜில் பேசுகிறீங்களோ அதுதான் அங்கே டைப் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்லைனில் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கீங்க, ஒரு பை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கடையில் ஏதோ ஒரு பொருள் பார்க்குறீங்க, பட் ஆன்லைனில் அது வந்து என்ன ரேட் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல. இல்லை சப்போஸ் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை உட்காந்து டைப் பண்ணாமல் அது ரிலேட்டடாக உள்ளதை நீங்கள் அமேசான் மூலமாகவே சர்ச் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ராடக்ட் பேக்கேஜ் உங்கள் கையில் இருக்குதோ அதை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த அமேசானில் சர்ச் ஐக்கான் பக்கத்தில் பாருங்கள் ஒரு ஸ்கேன் ஐக்கான் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேன் ஆகிறதுக்கு வரும். இந்த ஸ்கேனிங் ஆப்ஷனில் நீங்கள் அந்த ஃபோட்டோவை நீங்கள் வச்சுருக்கிற ப்ராடக்ட்ஸை ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், அது ரிலேட்டடாக உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸுக்கு உண்டானதும் இந்த ஆன்லைனில் இங்கே அப்படியே ஷோவாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதன் மூலமாக ஈஸியாக நீங்கள் அதோட ரிலேட்டடான ரேட்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து கால் ஆப்ஷனில் தான் அந்த டிப்ஸை பார்க்க போகிறோம். உங்களோட காலை வேறு யாருக்கும் ஃபார்வர்ட் ஆகுதா, இல்லை உங்களோட நீங்கள் பேசுகிற காலை வேறு யாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்களா, அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது எப்படி அப்படிங்கிறது தான். ஸோ *#6 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கால் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சிம் கார்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த சிம் கார்டை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டு சிம் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு சிம்மும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஃபார்வர்டிங் வாய்ஸ் நாட் ஃபார்வர்டட் அப்படின்னு வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து கால் ஃபார்வர்டிங் அப்படின்னு காட்டும். அப்படி காட்டுது அப்படின்னா அதை எப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்து *#0002# கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் கால் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இது பண்ணிங்கன்னா கால் ஃபார்வர்டிங் எரேஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு கால் ஃபார்வர்டிங்கில் இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு கால் ஃபார்வர்டிங் வந்து எரேஸ் ஆயிரும், உங்களோட காலை வேறு யாராலையும் கேட்க முடியாது. சப்போஸ் நீங்களே கால் ஃபார்வர்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் பண்ணாதீங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஆப் தான். உங்கள் மொபைலில் தேவையில்லாத எம்டி ஃபோல்டர்ஸ், ஏகப்பட்ட எம்டி ஃபோல்டர்ஸ் இருக்கிறதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நீங்கள் சிம்பிளாக கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரே ஒரு இது தான். இந்த எம்டி ஃபோல்டர் அப்படிங்கிற இந்த ஆப் வந்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதன் மூலமாக நீங்கள் எம்டி ஃபோல்டர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எம்டி ஃபோல்டர்ஸை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா மேலே க்ளீன் ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள், அதை மட்டும் நீங்கள் க்ளீன் கொடுத்தீங்கன்னா போதும், எம்டி ஃபோல்டர்ஸ் என்னென்ன எம்டி ஃபோல்டர்ஸ் இருக்கோ அவ்வளவுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா 126 ஐட்டம்ஸ் டெலிட்டட் அப்படின்னு வருது பாருங்கள், எம்டி ஃபோல்டர்ஸ் மட்டும்தான் டெலிட் ஆகும், வேறு எதுவுமே உங்களுக்கு எரேஸ் ஆகாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பை பாய்.